அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நாம உலகத்திலேயே பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய நம்மளுடைய தென் கைலாயமான வெள்ளியங்கிரியோட பிரமிக்க வைக்கும் மர்மங்கள் நிறைந்த பல இடங்கள் இருந்தாலுமே, ஆனா சாதாரண மனிதர்கள் போகக்கூடிய நம்மளுடைய தென் கைலாயத்துல இன்னும் போக முடியாத பல இடங்கள் இருக்குதுங்க. அதுல குறிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்த பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த இடத்தை நீங்களே பாருங்க, இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி நாதர், அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளியங்கிரி சிவனை நம்ம வணங்கிட்டு அப்படியே வெள்ளியங்கிரி கோயிலுக்கு அப்படியே பின்னாடி சைடுங்க, அதாவது வெள்ளியங்கிரி கோயிலுக்கு அப்படியே பின்னாடி சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மலைப்பாதை ஒண்ணு போகுங்க. அதாவது ஒத்தடி பாதையா தான் இருக்கும். கண்டிப்பா மிகவும் அபாயகரமான ஒரு பகுதி தான் இந்த பகுதின்னு கூட சொல்லுவேன். இந்த பகுதிக்கு நீங்க ஒருவேளை போகணும், போய் பார்க்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் தனியா போகாதீங்க. எதனால நான் தனியா போக வேணாம்னு நான் சொல்றேன்னா, ஒருவேளை இந்த இடத்துல நீங்க போகும்போது சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்திலேயோ அல்லது 200 கிலோமீட்டர் வேகத்திலேயோ கண்டிப்பா காத்து அடிக்கும் கூட நான் சொல்லுவேங்க. எதனால இந்த இடத்துக்கு ரொம்ப சேஃப்டியா போகணும்னு சொல்றேன்னா, நீங்க ஒரு 3 பேர் 4 பேர் போகும்போது தான் அந்த கடுமையான காத்து அடிக்கும் போது ஒருத்தர் கை பிடிச்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நடக்க முடியுங்க. ஒருவேளை நான் போற டைம்ல எந்த ஒரு காத்தும் இல்ல, ஒரே அமைதியான ஒரு நிலையில தான் இருந்துச்சு. ஆனா நான் தியானம் பண்ணி முடிக்கும் போது மிக கடுமையான காத்து, மிக கடுமையான ஒரு மழை ஏற்பட்டுச்சுன்னு கூட சொல்லுவேன். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் செடி இல்லாத ஒரு வறண்ட பகுதியா தான் இருக்கும். சுமார் 6500 அடி உயரத்துல நீங்க ஏறிக்கிட்டு இருக்கீங்க. சுமார் நீங்க ஒரு 6500 அடி பள்ளத்தாக்க நீங்க பார்க்க போறீங்க. சோ அந்த மாதிரி ஒரு அபாயகரமான ஒரு இடம் தான் இந்த வெள்ளியங்கிரிநாதரோட பின்னாடி இருக்கிற இந்த தியான குகை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எதனால இந்த இடம் மிக சிறப்பானது அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோட முழு வியூ பாயிண்ட் தெரியும் கூட நான் சொல்லுவேங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைன்னு அப்படி சொல்றது, கேரளாவை நீங்க முழுமையா பார்க்க முடியும். சுமார் மும்பை வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகா நீங்க பிரமிப்ப பிரம்மாண்டத்தை கண்டிப்பா பார்க்க முடியும். இது எதனால மர்மம் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தோட வியூ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஹைட்டுக்கு பயப்படுறா இருக்கிறீங்க, சாரி ஹைட்டுக்கு பயப்படுறவங்களா இருக்கிறீங்க, அல்லது காத்து அல்லது உயரம் குறிப்பா ஒரு பதத்தம் அந்த மாதிரி இருந்தா தயவு செஞ்சு யாரும் இந்த இடத்துக்கு போகாதீங்க. ஏன்னா இது அனைத்தும் நிறைந்த ஒரு இடம் தான் இந்த வியூ பாயிண்ட்னு சொல்றதை விட தியானம் பண்ற இடம் கூட நான் சொல்லுவேங்க. எதனாலனா இந்த இடம் சிவபெருமானா பார்த்து அமைத்து கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியான மண்டபம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எதனாலனா நீங்களே பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு 2 பாறைகள் தெரியும் இல்லைங்களா. அந்த 2 பாறைக்கு கீழே 6500 அடி ஒரு பள்ளத்தாக்கு. கர்ணம் தப்பினால் மரணம் கண்டிப்பா. நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா தூக்கறதுக்கு இல்ல, உங்களுடைய புள்ளி கூட அந்த இடத்துல கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வெரி டேஞ்சரஸ் பிளேஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். சரி ஓகேங்க, இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா போயிட்டு இருக்கோம். எதனால நான் வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கேன்னா, அந்த இடத்துல நான் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட ஒரு காட்சி அப்படின்னு சொல்றதை விட ஒரு பதத்தம் ஒரு நடுக்கம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நான் என்ன நினைச்சுக்கிட்டு போனேன்னா, நம்ம கிட்ட மட்டும் போகலாம், அந்த தியான மண்டபத்துல நம்ம தியானம் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து புது அனுபவம், நம்ம போய் எதுலையும் மாட்டிக்கூடாது, எனக்கு கூட வந்தவர் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைக்கெல்லாம் நடுக்க எடுத்துக்கிச்சுன்னு கூட சொல்லுவேன். எதனால நான் சொல்றேன்னா, இந்த வீடியோல பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலுமே நீங்க கிட்ட போக போக நம்மளுடைய காலானது தானா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் கூட சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். சரிங்க, வெள்ளியங்கிரி நாதரை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, நம்மளுடைய சிவபெருமானை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு போயே தீரணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு நோக்கத்துல நான் கிட்ட போய்கிட்டு இருந்தேன். இது எனக்கு 2வது வருடம் அனுபவங்கிறதுனால மொதல் வருஷம் நான் கிட்ட வந்தேன், ஆனா பாதிலே பூந்து ஓடிட்டேன். இந்த டைம் என்ன ஆனாலும் சரி, என் அப்பன் சிவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல முழு பாரத்தை போட்டுட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போயிட்டு இருக்கேன். நீங்களே பாருங்க, இந்த இடத்துல தாங்க நான் அப்படியே பிரம்மாண்டமா ஒரு வியப்பனை பார்த்தேன். நீங்களே பாருங்க, கீழே விழுந்தீங்கன்னா 6500 அடி கேரளாலதான் உங்களை எடுப்பாங்க. அது இங்க எடுக்க வர முடியாது, ஏன்னா அடர்ந்த டீப் ஃபாரஸ்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். என்னுடைய நேரமோ என்னமோ தெரியலைங்க, நான் போகும்போது கடுமையான வெயில்கள் இருந்தாலும் பிறகு மேகம் என்ன சூழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நான் சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போதுதான் அந்த ஊருக்காரு, அதாவது பாத்தீங்கன்னா அங்க கீழே இருந்து மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கட் பயிட்டு இந்த வாட்டர் கேன் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வருவாங்க இல்லைங்களா,
எப்படி சொல்றது, இந்த வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லைங்களா, நம்ம மேலாம் அந்த கடையில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்கெட் இதெல்லாம் வாங்குறவங்க வந்து கீழே இருந்து மூட்டையை தூக்கிட்டு வருவாங்க. அந்த மூட்டையை தூக்குற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானே பார்த்து எனக்கு அனுப்பி வச்ச மாதிரி, ப்ரோ வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்கிறேன் அப்படின்னு. என்னது நீ கூட்டிட்டு போய் என்ன உட்கார வைக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எதனால நான் சொல்றேன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாய், அவங்களுக்கு வந்து அனுபவம் அதிகம். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த பதத்தம் அந்த நடுக்கம் உயிரை வந்து ஒரு துச்சமாக நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அவரை நம்பி நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போனேன். அவருக்கு ஏதோ கஷ்டமோ தெரியல, அவர் ஏதோ உட்காந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. சரி ஓகே ப்ரோ என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் நான் பேசிட்டு நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நீங்கள் பண்ற வரைக்கும் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. அந்த இடத்துல எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலைங்க. 6500 அடி பள்ளத்தாக பார்க்கறதா, இல்லை சிவபெருமானை பார்க்கறதா, இல்லை இயற்கையாக அமைச்சு கொடுத்த இந்த புகை தியானத்தை பார்க்கறதா, இந்த மலையோட அழகை ரசிக்கிறதா, இல்லை நம்மளுடைய கஷ்டங்களை நினைக்கிறதா, என்ன பண்றதுனே தெரியல. திக்கு தடுமாறி போய் உக்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவர் இருந்துட்டு ப்ரோ இங்க வாங்க, நீங்க இந்த இடத்துல தைரியமா உட்காருங்க, இங்க ஒண்ணுமே ஆகாதுன்னு அவர் சொன்னாரு. நானும் அவரை நம்பி சிவபெருமானை நம்பி நான் உக்காந்தேன். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மயான அமைதிங்க. ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு அந்த இடத்துல உட்காந்த உடனே என்ன பேசுறதுனே தெரியல. அப்புறம் கண்ணை மூடிட்டேன், ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணேன். திடீர்னு நான் இயற்கையானது ரொம்ப வேகமாக எப்படி சொல்றது படையெடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா, அந்த மாதிரி மேக கூட்டங்கள்லாம் சூழ ஆரம்பிச்சிருச்சு, இடிகள் இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுமையான ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு என் மனசுக்குள்ளார. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் நான் உக்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன அமைதியோட நான் கிளம்பிட்டேங்க. ஸோ வெள்ளிங்கிரிக்கு நீங்க போனீங்கன்னா மறக்காம இந்த அற்புதத்தை இந்த பிரம்மாண்டத்தை நீங்க பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு உயரம் காற்று இந்த மாதிரி பதத்தம் பயம் அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க. முக்கியமா தனியா போகவே போகாதீங்க. 2 பேர் அப்படின்னு கூட சொல்றதை விட ஒரு 5 பேர் அல்லது ஒரு 4 பேர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்துட்டு அந்த அழகை அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே நீங்க வந்துருங்க. அந்த இடத்துல போய் நீங்க செல்ஃபி எடுக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணீங்கன்னா அப்புறம் யாராலையுமே உங்களை அது அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, எதுவும் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம வெள்ளிங்கிரிநாதன் நம்ம பார்த்துட்டு அந்த மன அமைதியோட நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ ஒருவேளை நீங்களும் போனீங்கன்னா இந்த பிரம்மாண்ட அழகை நீங்களும் ரசிங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா.